from biology. Have you seen an umbrella like structure during rainy season? Yes, he could see an umbrella like structure called mushroom. Can all the mushrooms are edible to us? No, some are useful and some are harmful mushrooms. If we use useful mushroom, that is a beneficial mushroom, then we will get from it vitamins, minerals and proteins. If unknowingly, if we consume harmful mushroom, then it will cause some sort of allergic reaction, vomiting sensation, dysentery, light fever, etc. So now we will discuss about edible mushroom agaricus. So what are the content that we are going to discuss in this session? Habitats of agaricus, mode of nutrition and reproduction, life cycle of agaricus. Agaricus, first let us learn the parts of agaricus. Here root like structure, it is called rhizomorph. Stem portion, it is called stipe. Then upper portion, that is a gap, it is called pileus. Okay, this region, umbrella like structure, it is called pileus. Below the pileus, okay, under the pileus, agils or lamellae are present. If we cut the cross section of these gills, we will get the parts such as drama, subhymenium, hymenium, parapoiesis, basidium and basidiospores. These parts you are supposed to remember. Okay, trauma is a middle portion. So this is a umbrella like structure, isn't it? So here, which is middle portion? This region is called middle portion, isn't it? So when we cut these in cross section, the middle portion is called trauma. Okay, can you understand what is a trauma? The middle portion of the gills. This is a gill. It is called trauma. Then subhymenium. This is a spherical shaped body. You could see now. These spherical shaped bodies are called subhymenium. Then above that, hymenium. இதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து ஹைமீனியம்னு சொல்கிறாங்க. இந்த ஹைமீனியத்தில் என்னென்ன இருக்குது பாருங்க, பெசிடியம் இருக்கு. ஓகே, பெசிடியத்துக்கு மேலே பெசிடியோ ஸ்போர் இருக்கு. பெசிடியோ ஸ்போர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஹைமீனியம்னு சொல்கிறாங்க. ஸோ பாரஃபைசிஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த பாரஃபைசிஸ்ங்கிறது பெசிடியம் வந்து ஓகே ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் ஸ்டெரைலாக இருக்கும்ல, அந்த பெசிடியத்தை வந்து பாரஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நவ் வி ஷால் மூவ் ஆன் டு த டாபிக் அகாரிகஸ். ஸோ அகாரிகஸ், இட் பிலாங்ஸ் டு த கிளாஸ் ஆஃப் பெசிடியமைசிட்ஸ், ஆர்டர் அகாரிகேல்ஸ், ஃபேமிலி அகாரிகேசி, ஜீனஸ் அகாரிகஸ். ஸோ இட் இஸ் saprophytic fungus. The mode of nutrition here is a saprophytic fungus found on wood logs. Okay, it is found on the wood logs, manures files and fresh litters, pastures. Okay, grasses, you know, cow and buffaloes, it go for grazing. The grasses know where that area is called pastures. ஆடு மாடு மேயக்கூடிய அந்த இடத்துல வந்து இது காணப்படும். மரக்கட்டைகளில் காணப்படும். மேனூர், அனிமல் மேனூர்ஸில் வந்து கவுடங், அதில் வந்து என்னது காளான்கள் வளரும். ஃப்ரெஷ் லிட்டர்ஸ்,
இலைகள் உதிர்ந்து அந்த டீகம்போஸான அந்த இலைகளில் இருந்து இந்த மஷ்ரூம்ஸ் வந்து காணப்படும். த ஃப்ரூட் பாடிஸ் ஆர் த விசிபிள் பார்ட் ஆஃப் ஃபங்கை. ஸோ இந்த பார்ட் வந்து விசிபிளாக நமக்கு தெளிவாக தெரியும், அதோட ஃப்ரூட் பாடி. பிகாஸ் தே ஆர் ப்ரெசன்ட் எபோவ் த சாயில். தே ஆர் ஃபவுண்ட் இன் ரிங்ஸ் இன் சம் ஸ்பீசிஸ் லைக் அகாரிகஸ் அர்வன்சிஸ் அகாரிகஸ் டாபுலாரிஸ் அண்ட் ஹென்ஸ் பாப்புலர்லி கால்ட் ஃபேரி ரிங்ஸ். ஓகே, ஹியர் த க்வெஸ்டின், வாட் ஆர் த மஷ்ரூம்ஸ் ஆர் கால்டு ஃபேரி ரிங்ஸ்? அகாரிகஸ் அர்வன்சிஸ் அகாரிகஸ் டாபுலாரிஸ் விச் ஆர் ஃபார்மிங் ஃபேரி ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். யூ குட் சீ நோ, கேன் யூ சீ த இமேஜ்? ஸோ ரிங் லைக் அப்பியரன்ஸ் மஷ்ரூம். திஸ் ஆர் ஆல் த மஷ்ரூம்ஸ், தே ஆர் அரேஞ்ச்ட் இன் ரிங் லைக் மேனர், தேர்ஃபோர் இட் இஸ் கால்ட் ஃபேரி ரிங்ஸ். அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரீஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபீல்டு மஷ்ரூம். ஸோ இங்கே நிலத்தில் அதிகமாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த மஷ்ரூமுக்கு பேர் வந்து அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரீஸ் ஸ்பீசிஸ். அகாரிகஸில் ஒரு ஸ்பீசிஸ், அதான் அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரீஸ். தென் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபங்கைனாவே நம்ம வந்து அதோட சிங் பிளான் பாடி வந்து தேலஸ்னால ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம். தேலஸ், தேலஸ் மீன்ஸ் அன்டிஃப்ரென்ஷியேட்டட், தட் இஸ் ரூட் ஸ்டெம் லீஃப் அந்த மாதிரி ஒரு மாறுபாடு இல்லாத ஒரு பிளான் பாட்ஸை தான் வந்து தேலஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மேடப் ஆஃப் பிரான்ச்சு ஸ்ட்ரக்சர் கால்டு ஹைபே. ஸோ ஹைபேனா நான் சொல்லியிருக்கேன், ஒரு சிங்கிள் ஃபிலமெண்ட்ஸை, திஸ் இஸ் ஒன் ஹைபே, திஸ் இஸ் அனதர் ஹைபே. ஓகே, ஏன்னா இதில் வந்து இன்னொரு பிரான்ச் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க, மெனி பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து மைசீலியம்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஹைபே ஆர் கான்ஸ்டியூட் த மைசீலியம். இதை கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கை நடத்தையிலே உனக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், வாட் இஸ் ஹைபே அண்ட் வாட் இஸ் மைசீலியம் அண்ட் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் டைகேரியாட்டிக் அண்ட் செகண்டரி மைசீலியம். இந்த செகண்டரி மைசீலியம் எப்படி ஃபார்ம் ஆகுது, டைகேரியாட்டிக் மைசீலியம். ஸோ திஸ் எ மோனோகேரியாட்டிக் மைசீலியம் அண்ட் ஹியர் இட் இஸ் ஹேவிங் சிங்கிள் நியூக்ளியஸ். மோனோகேரியாட்டிக் மைசீலியா அண்டு டைகேரியாட்டிக் மைசீலியா. நவ் ஐ எக்ஸ்பிளைன் திஸ். மோனோகேரியாட்டிக் மீன்ஸ் ஹியர் இட் இஸ் ஹேவிங் சிங்கிள் நியூக்ளியஸ். ஓகே, இதை வந்து மேல் ஸ்ட்ரெயின்ஸ்னு, அதாவது ப்ளஸ் ஸ்ட்ரெயின்ஸாகவும் இதை மைனஸ் ஸ்ட்ரெயின்ஸாகவும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆகையில் டியூரிங் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், வென் திஸ் டூ கேமிட்ஸ் ஆர் ஃபியூஸ் டுகெதர் அஸ் எ ரிசல்ட் த நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இங்கே போயிடும். அப்போ அப்படி போகையில் இந்த தேலஸில் பாருங்கள் டூ நியூக்ளியஸ் இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து மேல் கேமிட்லேருந்து ஜஸ்ட் நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் எல்லாம் வந்து ஃபீமேல் கேமிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், அவ்வளோதான். அதுதான் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பங்கையில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து நியூக்ளியஸ் இதில் எத்தனை இருக்குது, ஒன் டூ, டூ நியூக்ளியஸ் இருக்குது. ஏ என்னையா, so here this is a primary mycelium, this is said to be primary mycelium. எதனால இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரூட்டுக்கு அகாரிகஸோட ரூட்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த primary mycelium இருக்கும், அதுக்கு மேலே இந்த ஸ்ட்ரைப் ஃபார்ம் ஆகுதுல, அந்த ஸ்ட்ரைப்
பெசிடியோஸ்போர் எல்லாம் வந்து பட்ஸாக ஃபார்ம் ஆகையில் செகண்டரி மைசீலியம் டெவலப் ஆகும். ஓகேவா? இதில் வந்து என்ன இருக்குது, டூ நியூக்ளியஸ் இருக்கா, அதனால் இது டைகோரியாட்டிக் மைசீலியம்னு சொல்கிறாங்க, அண்ட் இட் இஸ் கால்டு செகண்டரி மைசீலியம். ஓகே, ஸோ கேரியோகேமி டேக்ஸ் பிளேஸ் இன் பெசிடியம். ஸோ இந்த பெசிடியத்தில் வந்து திஸ் இஸ் அ பெசிடியம், இந்த பெசிடியத்தில் கேரியோகேமி நடக்குது, நியூக்ளியார் ஃபியூசன் நடக்குது, தென் இட் இஸ் இமீடியட்லி ஃபாலோட் பை மியாசிஸ் ஸோ அதுக்கப்புறம் இமீடியட்டாக என்ன ஆகும்னா மியாசிஸ் நடக்கும். இந்த ரெண்டு நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இது வந்து 2N கண்டிஷன், இது ரெண்டும் வந்து ஹாப்ளாய்டாக இருக்குது, நியூக்ளியஸ் ஃபியூசன் ஆனவுடனே இது வந்து 2N கண்டிஷன் ஆகுது. அந்த 2N கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா மியாசிஸ் வந்து இட் அண்டர்கோ மியாசிஸ் அண்ட் கிவிங் ரைஸ் டு 4 ஹாப்ளாய்டு பெசிடியோஸ்போர்ஸ். நம்ம பார்த்தோம்ல பெசிடியோஸ்போர்ஸ், 4 ஹாப்ளாய்டு பெசிடியோஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். த பெசிடியோஸ்போர்ஸ் ஆர் போர்ன் ஆன் த ஸ்டெரிக் மேட்டா. ஸோ அந்த பெசிடியோஸ்போர் கீழே இருக்கக்கூடிய அந்த பெசிடியம்னு சொல்கிறோம்ல அந்த ரீஜனை வந்து ஸ்டெரிக் மேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. த சப்ஸ்டெரைனியன் மைசீலியல் ஸ்டான்ஸ் ஆர் கால்டு ரைசோமார்ப்ஸ். சப்ஸ்டெரைன் சாயிலோட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ரீஜனை வந்து ரைசோமார்ப்னு சொல்கிறாங்க. அண்ட் பொசஸ் அ டென்ஸ் நாட்ஸ் ஆஃப் டைகேரியாட்டிக் ஹைபே. அதுலேருந்து தான் வந்து என்ன ஆகுதுன்னா டென்ஸ் டைகேரியாட்டிக் மைசீலியம் வந்து அதுலேருந்து மேல் நோக்கி வருது. தீஸ் நாட்ஸ் டெவலப் இன் டு பெசிடியோ கார்ப்ஸ். இந்த டைகேரியாட்டிக் மைசீலியம் தான் வந்து பெசிடியோ கார்ப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ பெசிடியோ கார்ப் நவ் த மெச்சூர் பெசிடியோ கார்ப் இஸ் அம்பர்லா ஷேப் அண்ட் இட் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ் நேம்லி ஸ்டைப் ஃபைலியஸ் அண்ட் கில்ஸ். இதை நான் உங்களுக்கு அம்பர்லா தட்டு ஃபங்கஸ் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மஷ்ரூம் வச்சு நான் சொல்லியிருக்கேன் 3 பார்ட்ஸ் எங்கே இருக்கேன். ஸ்டைப்புங்கிறது ஸ்டாக், ஃபைலியஸுங்கிறது அம்பர்லா லைக் ஸ்ட்ரக்சர், கில்ஸுங்கிறது ஃபைலியஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். இதை நான் வந்து கிராஸ் செக்ஷன் எடுத்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ட்ராமா இருக்குது, ஹைமி சப் ஹைமீனியம், ஹைமீனியம், பெசிடியோம், பெசிடியம், பெசிடியோஸ்போஸ், பாரபைசிஸ் அதெல்லாம் அங்கே எங்கள் கில்ஸில் இருக்குன்னு நாம் காமிச்சிருக்கோம். த ஸ்டைப் இஸ் திக் அண்டு ஃப்ளஸ்ஸி. ஸ்டைப்புங்கிறது வந்து திக்காகவும் ஃப்ளஷியாகவும் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் இன் நேச்சர். ஓகே, உருளை மாதிரி உருண்டை உருளை வடிவம் கொண்டது. த அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்டைப் பொசஸ் அண்ட் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் கால்டு ஆனுலஸ். ஓகே, திஸ் அ ஸ்ட்ரைப் சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஓகே, திக் அண்ட் ஃப்ளஸ்ஸியாக இருக்குது. இதுக்கு அப்பர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபுக்கு மேல் பகுதியில் ஒரு மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதுக்கு பேர் தான் ஆனுலஸ்ன்னு சொல்கிறாங்க. த அப்பர் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இஸ் கால்டு பைலியஸ் கான்வெக்ஸ். ஓகேவா? திஸ் அப்பர் கான்வெக்ஸ் ரீஜன் அதை வந்து என்ன சொல்கிறாங்க பைலியஸ், விச் இஸ் ஒயிட் அண்ட் க்ரீம் இன் கலர். அது வந்து ஒயிட் கலரில் நல்ல க்ரீம் இன் கலர், நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த பைலியஸ் ஷோஸ் ரேடியலி அரேஞ்சு கில்ஸ் ஆர் லேமல்லா. ஸோ திஸ் ஒயிட் கலரில் இங்கே பாருங்கள் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். இதுதான் வந்து கில்ஸ் ஆர் லேமல்லான்னு சொல்கிறாங்க. த கில்ஸ் வேரி இன் லென்த். அந்த கில்ஸோட லென்த் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா? ஆன் த பேசிஸ் ஆன் த சைட் ஆஃப் த கில்ஸ் ஃபர்டைல் லேயர் கால்டு ஹைமீனியம் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எந்த ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் இதை அப்படி கட் பண்ணி இந்த ரீசனில் இங்கே வந்து என்ன இருக்குது கில்ஸ் இருக்குது. இந்த கில்ஸில் இருக்கக்கூடிய வியூவை வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் கட் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த கில்ஸ், அந்த கில்ஸோட கிராஸ் செக்ஷன் இங்கே இருக்கு. அகாரிக்கஸ் விஎஸ் ஆஃப் அகாரிக்கஸ் கில்ஸ், கில்ஸை கட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதில் மிடில் இருக்கக்கூடியது ட்ராமா. தென் சப்கைமீனியம் இஸ் தேர், ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாடி, இட் இஸ் கால்டு சப்கைமீனியம் அண்ட் ஹைமீனியம். ஓகே, தீஸ் ஆர் த பார்ட்ஸ். On the both the side of the gills, a fertile layer called hymenium is present. This is a hymenium. Okay, this region is called
ஹைமீனியம். ஸோ இது வந்து ஃபெர்டைல் ரீசன், அதான் வந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஹைமீனியம். ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலன்னா அது பாரஃபைசிஸ். த ஸ்டைப் இஸ் ஹோலோ ஃப்ரம் த சென்டர் அண்ட் த சென்ட்ரல் பார்ட் இஸ் மேடப் ஆஃப் லூஸ்லி அரேஞ்சு ஹைபே, வேரஸ் த பெரிஃபரி இஸ் மேடப் ஆஃப் காம்பாக்ட்லி அரேஞ்சு ஹைபே, ஃபார்மிங் எ சூடோ பேரன்கைமா டிசூஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃப் வந்து சென்டர் நோக்கி, அதாவது சென்ட்ரல் பார்ட் இட் இஸ் லூஸ்லி அரேஞ்சு, அதோட ஹை ஸ்டைஃபோட சென்டர் பார்ட் வந்து லூஸாகவும் அதாவது ஃப்ரீயாகவும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஹைபேனால் ஆக்கப்பட்டிருக்கு. அதோட பெரிஃபெரி அதோட மேல்பகுதியில் இறுதி அதோட மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா காம்பாக்ட்லி அரேஞ்சு ஹைபேவால் ஆக்கப்பட்டிருக்கோம். காம்பாக்ட்லி அரேஞ்சு ஹைபே அண்ட் இட் இஸ் கால்டு சூடோ பேரன்கைமாட்டஸ் டிசூஸ். இது எங்கே இருக்கும்னா சூடோ பேரன்கைமாட்டஸ் டிசூஸ், ஓகே சூடோ பேரன் திஸ் அம்பர்லா, ஓகே அந்த இந்த ரீசனில் இருக்குல்ல, இதை தான் வந்து சூடோ பேரன்கைமா டிசூஸால் ஆக்கப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து லூஸ்லி அரேஞ்சு ஹைபே வந்து எங்கே இருக்கும்னா இதோட சென்டர் பகுதியில், ஓகே ஸ்டெம் திஸ் ஸ்டெம் ரீஜன், இந்த ஸ்டெம் ரீஜனோட சென்டரில் உள்ள ஒரு ஸ்மால் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதான் ஹோலோ, இட் இஸ் எ ஹோலோ அண்ட் இட் இஸ் எ லூஸ்லி அரேஞ்சு ஹைபேனால ஆக்கப்பட்டிருக்கோம். ஓகே அண்ட் த கில் ரீசன்ஸ் அந்த த்ரீ ரீசன்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. கில் ரீசன்ஸ் ஆர் டிவைட் இன் டூ த்ரீ ரீசன், ஒன் இஸ் எ ட்ராமா, சப்ஹைமீனியம், ஹைமீனியம். ஓகே டூ ஹைமீனியல் லேயர் இஸ் கால்டு ட்ராமா and subchimeneal layers have closely compact tissues. The hymenium is a fertile layer and possesses a club shaped basidia. Okay, so hymenium is a, this is a hymenium region, it is a fertile region, adula basidium irukku. Basidium is interspaced with the sterile hyphae called paraphysis. So appo ovvoru பெசிடியத்துக்கும் இடையில ஃபெர்டைல் பெசிடியத்துக்கு இடையில பாரஃபைசிஸ் இருக்கு, அதான் இன்டர்ஸ்பேஸ்டு வித் ஸ்டெரைல் ஹைபே கால்டு பாரஃபைசிஸ். ஒவ்வொரு பெசிடியத்துக்கும் இடையில என்ன இருக்கும், பாரஃபைசிஸ், தட் இஸ் அ ஸ்டெரைல் ஹைபே. ஓகே அதனால ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பெசிடியோ ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதனால பாரஃபைசிஸ் ஸ்டெரைல் ஸ்டெரைல் ஹைபே அப்படின்னு சொல்றாங்க. தென் ஈச் பெசிடியம் பியர்ஸ் ஃபோர் பெசிடியோ ஸ்போர்ஸ், ஈச் பெசிடியம் பியர்ஸ், ஸோ திஸ் அ பெசிடியம். இந்த பெசிடியத்தில் பாருங்கள் மேலே எத்தனை ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாடி இருக்குன்னு, ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ ஃபோர் ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாடிஸ் ஆர் ப்ரொடியூஸ், இட் இஸ் கால்டு பெசிடியோஸ்போர்ஸ். ஆஃப் தீஸ் டூ பெசிடியோஸ்போர், இதில் ரெண்டு பெசிடியோஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஸ்ட்ரெயின்ஸ், தட் இஸ் அ மேல் ஸ்போர், ஓகே அண்ட் அதர் டூ வில் பி மைனஸ் ஸ்ட்ரெயின்ஸ், ரெண்டு வந்து ஃபீமேலாகவும் ரெண்டு ஸ்போர் மேலாகவும் இருக்கும், புரியுதா? ஸோ இதில் வந்து இதில் எந்த ஸ்போர் கீழே விழுந்து ஜெர்மினேட் ஆகுதோ அது வந்து ப்ளஸ் ஸ்ட்ரெயின்ஸாக இருந்துச்சுன்னா அது மேல் ஹைபேவை ப்ரொடியூஸ் பண்ணோம், மைனஸ் ஸ்ட்ரெயின்ஸாக இருந்துச்சுன்னா ஃபீமேல் ஹைபேவை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ த பெசிடியோஸ்போர்ஸ் ஆர் போர்ன் ஆன் த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஸ்டெரிக் மேட்டா. ஸோ அந்த பெசிடியோஸ்போர்ஸ் வந்து எதில் அரேஞ்ச் ஆகியிருக்குன்னா இந்த ஸ்டெரிக் மேட்டா அப்படிங்கிற ரீஜனில் அரேஞ்ச் ஆகியிருக்கு. த பெசிடியோஸ்போர்ஸ் ஆர் பெசிடியோஸ்போர்ஸ் ஆன் ஜெர்மினேஷன் ப்ரொடியூசர்ஸ் ப்ரைமரி மைசீலியம். இந்த பெசிடியோஸ்போர்ஸ் வந்து கீழே விழுந்துச்சுன்னு வைங்க, சாயிலில் விழுகுது, விழுந்தோடனே ஜெர்மினேட் ஆகும். ஸோ ஜெர்மினேட் ஆச்சுன்னா அந்த டைம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மைசீலியம் தான் ப்ரைமரி மைசீலியம். ஓகே ப்ரைமரி மைசீலியம் இட் இஸ் ஏ, ஸோ திஸ் ஏ அம்பர்லா லைக் ஸ்ட்ரக்சர் நான் சொன்னால இந்த டயக்ராம் வச்சு தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபாலோ திஸ். நவ் லைஃப் சைக்கிள் ஆஃப் அகாரிகஸ். ஸோ இந்த லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம காம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இதோட லைஃப் சைக்கிள் எங்கே பிகினிங் பிகின் ஆகும்னா பெசிடியோஸ்போர்ஸ் இருக்குது, திஸ் அ பெசிடியா வித் டிப்ளாய்டு நியூக்ளியஸ் கேரியோகைனன்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து மியாசிஸ் நடக்குது, மியாசிஸ் நடந்தவொடனே அதில் வந்து என்ன ஆகும், பெசிடியோஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், திஸ் ஆர் பெசிடியோஸ்போர்ஸ்.
plus 2 basidiospores plus avum 2 basidiospores minus strains ah irukonu solirukom so ipo inda basidiospores soil la vilundu molachavane adu monokaryotic condition la irukum monokaryotic mycelium that is a primary mycelium mono means single it is having single nucleus haploid condition la irukum ஓகேவா இது வந்து ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் இருக்கும் மைனஸ் ஸ்ட்ரெயின்ஸ் குறிய நியூக்ளியஸ் மட்டும் மோனோகேரியாட்டிக் கண்டிஷன் வென் தீஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஃபியூஸ்டு தேர் ஓகே இந்த ரெண்டு ஹைபேவும் எப்போ ஜாயின் ஆகுதோ இது அதுக்கு பேர் தான் சொமாட்டாகாமின்னு சொல்கிறாங்க சொமேட்டிக் செல்ஸ் தீஸ் ஆர் த சொமேட்டிக் செல்ஸ் ஓகே நாட் அ ரீப்ரொடக்டிவ் செல் ஹைபே வந்து சொமேட்டிக் செல்ஸில் ரெண்டும் வந்து சொமேட்டிக் பாடி ரெண்டும் ஃபியூஷன் ஆகுது அதான் வந்து சொமேட்டாகாமின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபாலோட் பை பிளாஸ்மோகேமி பிளாஸ்மோகேமி மீன்ஸ் ஃபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் வித் அதர் செல்ஸ் ஓகே இதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் இங்கே ஃபியூஷன் ஆகுது இங்கே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் இங்கே ஃபியூஷன் ஆகுது யாரா ஏய் அம்மாட்ட போ ரீனா பிளாஸ்மோகாமி ஸோ ஆஃப்டர் பிளாஸ்மோகாமி டைகேரியாட்டிக் செல்ஸ் இஸ் டெவலப்ட் டைகேரியா திஸ் மோனோகேரியாட்டிக் செல்ஸ் ஸோ இது ரெண்டும் ஃபியூஷன் ஆச்சுன்னா நமக்கு வந்து டைகேரியாட்டிக் செல்ஸ் 2N கண்டிஷனுக்கு வந்துடும் திஸ் ஆர் த haploid incondition when these two somatic hyphae fusion aachuna adu vandu dikaryotic cells produce panudhu dikaryotic cells which is forming the secondary mycelium it is said to be secondary mycelium then secondary mycelium vandu enna produce pannumna direct a basidiocarps produce pannum inda basidiocarps pathina dei thondra pannadra veena ஏ ரீனா ஏ அம்மாட்ட போடா அம்மாட்ட போ ஸோ செகண்டரி மைசிலியம் விச் ப்ரொடியூஸ் த பெசிடியோகார்ப் இந்த பெசிடியோகார்ப் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணா பெசிடியா வித் டிப்ளாய்டு நியூக்ளியஸ் 2N காரியோகேமியா ப்ரொடியூஸ் பண்ணுது basidia with the diploid nucleus with the karyogamy then immediate ah the diploid arga nucleus arga kodiya the basidia vande meiosis it undergo meiotic division to form the haploid basidiospore so four haploid basidiospores produce aagunu solirukom one vande rendu basidiospores plus aavum rendu basidiospores minus strains aavum produce aagum So again the life cycle starts here.